ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யுவர் ஷேம்ஃபுல்லி 2.5 ரீலோடட் வெர்ஷன் சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இதோட இன்னும் மிகப்பெரிய அவசியமானது இந்த காலகட்டத்துக்கு. இப்போ எல்லாரும் மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஸ்டோரிக்கு போயிடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென் ஒரு உமன் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாங்க. எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணால் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுது, சரிங்களா? இதுதான் கதை ஸ்டார்டிங் ஓப்பனிங்கு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லெவலுக்கு தான் டேட்டாஸ் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இந்த நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறல ஜிபி. ஸோ இது வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு தான். அன்றைக்கி நைட்டு மட்டும் அவங்களுக்கு 5 ஹவர்ஸ்க்கு வந்துருக்கு. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, விக்னேஷ் கார்த்திக் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் பட் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் அதில் பண்ணாரும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இது சில பேரால் ஜீர்ணிக்க முடியாது, சில பேரால் அதை பார்க்க முடியும், சில பேரால் பார்க்க முடியாது. என்ன சொன்னால் ஆன்லைன்லேயே தான் ஒரு என்ன சொல்கிறது, தப்பாக நினச்சிக்காதீங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணி நம்மளோட ஃபேமை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். மறுநாள் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல்லேருந்து வந்து அந்த ஃபேமை வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணி குழந்தை பிறகு. ஸோ இப்படி தான் இவங்க வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா கடைசி இது சொல்கிறாங்க, அந்த இது பண்ணவொடனே பார்த்திங்கன்னா அது வந்து 2035. இந்த கொரோனா பாதிப்புனால் மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே 1 மாதம் வராமல் இருந்தாங்கன்னா இது முற்றிலும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிகிட்டே இருக்குது. பட் 15 வருஷமாக யாருமே கேட்காம யாரோ ஒருத்தர் வெளியே வந்து அதோட தாக்கம் பார்த்திங்கன்னா வந்து 15 வருஷம் கழித்தோம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணி அந்த குழந்தை பிறக்குது இல்லைங்களா, அந்த பிறந்த குழந்தைய கூட இவங்க வச்சுக்க முடியாது. அந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில் ஊனமாக இருந்தால் மட்டுமே தான் இவங்க வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அந்த குழந்தைய தேவையான டைம் வரைக்கும் அவங்க வச்சுக்கிட்டு அவங்க அந்த குழந்தையை தனிமைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க தனியாக தான் இருக்கணும். ஸோ குழந்தை அவங்க கூட சேரவே முடியாதுன்ற அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இல்லை, இந்த கவர்மெண்ட் சொல்கிறது அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, இன்னும் 2 மந்த்ஸில் பேபி வெளியே வரப்போதுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க, இல்லை என் குழந்தைய நான் வச்சுப்பேன், நான் எப்படியாவது வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறார் இவங்களை பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி 5 டேஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி சொல்கிறாங்க. 5 டேஸ் பிஃபோர் வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வெளியே வந்ததால் அவங்க ஒய்ஃப்க்கும் இதுக்கும் இதுவாகிடுச்சு, இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே க்ரிட்டிக்கலாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்துட்டு இன்னொரு விஷயம்னா காட்டுறாங்க. சப்போஸ் நம்ம இப்போ யாருமே ஒரு 1 மந்த்துக்கு கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி வெளியே வராமல் அப்படி இருந்தோன்னா 2035 எப்படி இருக்கும்ன்றதையும் காட்டுறாங்க. ஸோ நம்ம இந்த படத்தை வந்துட்டு எப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சீன், என்ன சொல்கிற சீன் புரியுதுங்களா, அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் மட்டும் அது ஒரு மாதிரி ஒரு வல்கர், இதை வல்கராக பார்க்காதீங்க. ஏன் இதை நான் வந்துட்டு இதை சொல்கிறதுக்கு எனக்கு நான் இதை ஒரு சின்ன பசங்க நிறைய பேர் பார்க்கும். பட் ஆனால் இப்போது 10 வயசு பசங்க கூட எல்லா விஷயமும் தெரியுது, எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, குட் டச் பேட் டச்னு நம்ம பெண்கள் கற்றுக் கொடுக்கறத விட இப்போ வந்து பசங்கக்கிட்ட சொல்லிட்டோம், பெண்களை இப்படி தான் மதிக்கணுன்ற இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம நிறைய வளர்ந்துட்டோம், சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், பசங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தயவு செய்து நம்ம கவர்மெண்ட் சொல்கிறபடியில் கவர்மெண்ட்டுக்காகவும் கூட கிடையாது, கவர்மெண்ட் ஒயின் ஷாப் தான் வச்சுட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க, அது வேறு விஷயம், சரிங்களா? ஸோ இந்த ஃபிலிம் கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் தான் கொடுத்துருக்கு இந்த காலகட்டத்தில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து நம்ம வந்து விக்னேஷ் கார்த்திக் ரொம்பவே பாராட்டி ஆகணும். என்னென்னா இந்த ஒரு குவாரண்டைன் பீரியடில் பார்த்திங்கன்னா யாருமே கனெக்டிவே கிடையாது, எல்லாமே வந்து அவங்கவுங்க வீட்லேயே எடுத்திருக்காங்க. அந்த இதுவை வீட்லேயே எடுத்தது மட்டும் இல்லாமல் பட் அது எப்படி இவ்வளோ கோஆர்டினேட்டாக வந்துட்டு அழகாக ஒரு எப்படி சொல்கிறது, ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒரு 18 மினிட்ஸ் இருக்கும், ஸோ 17 to 18 மினிட்ஸ் இருக்கும். அந்த 18 மினிட்ஸ் எப்படி இவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி அதுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணி இவ்வளோ இதுவாக எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ உண்மையாலே விக்னேஷ் கார்த்திக் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். தயவுசெய்து யாரும் அவர் தப்பாக நினைக்க வேண்டாம், அவர் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீனோ இல்லை இந்த மாதிரி ஒரு இதுனாலும் அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜை கொடுக்குறாரு. தயவுசெய்து நம்ம அந்த சீனை விட்டுட்டு அதில் இருக்க மெசேஜை பார்ப்போம், சரிங்களா? நம்மளோட சப்போர்ட் கீப் ஆன். இந்த மாதிரி நல்ல ஷார்ட் ஃபிலிம்க்கும் சரி நல்ல பிக் ஃபிலிம்க்கும் சரி நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஹோப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.